ஹலோ ஹாய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம மர்டர்ஸ் இன் தி பில்டிங் டெலிவிஷன் ஷோ பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இது ஒரு ஹூடெனிட் அல்லது மருது மிஸ்ட்ரி ஷோன்னு சொல்லலாம் பத்து அரை மணி நேரம் எபிசோடு ஒவ்வொரு எபிசோடும் ஒரு டிஸ்டோர முடியறதால ஈஸியாக பிஞ்ச் வாட்ச் பண்ணி ஒரு ரெண்டு நாளே ஷோவை முடிச்சிடலாம் ஒரு சா சிம்பிளான தான் இது ஷோவுடைய சமதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கேரக்டர் இருக்காங்க இந்த மூணு கேரக்டரை வச்சு தான் முழு கடையும் நகருது இந்த கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டீவ் மார்டின் இந்த ஷோல இவர் பேர் வந்து சார்லஸ் ஹேர் அண்ட் சேவேஜ் ஒரு காலத்தில் ஒரு பெரிய டிரெக்டி டெலிவிஷன் ஷோவுடைய ஹீரோ இப்போ எந்த ஒரு வேலையும் இல்லாமல் தனியாகவும் சோகத்திலேயும் தன்னோட காலத்தை கழிச்சுன்னு வராது அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆலிவர் பத்னம் இவர் ஒரு பிளே ரைட்டராக இருந்தவர் இப்போ காசுக்கே கஷ்டப்படுற ஆளா இருக்காரு கடைசி கேரக்டர் பார்த்தீங்கன்னா சிரீனா கோமஸ் இவங்க கேரக்டர் வந்து ஷோல மேபிளாக நடிச்சிருக்காங்க இவங்க ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர் போக போக தான் இவங்களை பற்றி முழுஷா தெரிய வரும் இப்போதைக்கு இவங்க பாஸ்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதால இவங்க பாடிக்கு பாடிக்கை இருக்காங்க நின்றுதை மட்டும் கொஞ்சம் சத்துலாக சொல்லியிருப்பாங்க இந்த மூணு கேரக்டர்ஸும் நியூயார்க் சிட்டி அப்பார்ட்மெண்ட்டில் வர்ச்சின் வராங்க இவங்க குடியிருக்கிற அரே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மருது நடக்குது மருது நடந்த அதே நாளில் இவங்க மூணு பேரும் இறத்தாமல் ஒரு ரெஸ்டாரண்டில் சண்டிக்கிறாங்க அப்போ ஒரு விஷயத்தில் இந்த மூணு கேரக்டர்ஸும் கனெக்ட் ஆகுது அது என்ன விஷயம்னா மருது பாட் கேஸ்ட்டு ஒரு குச்சம் நடந்துடையோ கொலை நடந்தே பாட்கேஸ்டில் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி விறுவிறுப்பாக சொல்லுவாங்க இதுதான் மர்டர் பாட்கேஸ்ட் என்பது எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பாண்டாகிற அதே சமயத்தில் போலீஸ் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த கொலையை சூசைட்னு அறிவித்து கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க நம்ம மூணு கேரக்டர் இருக்கோம் இது கண்டிப்பாக சூசைடாக இருக்க வாய்ப்பு ஒரு கட்டத்தில் தெரிய வருது இதை வச்சு நம்ம ஏன் ஒரு மர்டர் பாட்ஸ்கேஸ்ட் நடத்தக்கூடாதுன்னு ஒரு ஐடியாவும் வருது இவங்களே கொலைகாரனை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கி அவங்க பாட் நடத்த ஆரம்பிக்கிறாங்க இங்க பாட்கேஸ்ட்டை வெற்றி பெற்றதா கொலகாரம் யாரு என்பதுனா கடை இந்த ஷோவில் ஒரு ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா இந்த ஒரு கொல சம்பவத்தால் பிளாக் அண்ட் ஒயிட்டாக போய் கொண்டிருந்த இந்த மூணு கேரக்டர்ஸோட வாழ்க்கையும் கலர்ஃபுல்லாகவும் விருப்பாகவும் நகர ஆரம்பிக்குது நான் இது வரைக்கும் சொன்னதை வச்சு ஷோவை சீரியஸாக நினச்சிக்காரிங்க இதை வந்து ஷோவாக அவங்க சொல்லியிருக்கிற விட வந்து ஹியூமரை கலந்தராக சொல்லியிருக்காங்க அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஷோவை பார்க்க முடியுது குறிப்பாக எனக்கு கடைசி எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபைனல் ரிவிலேஷன்லாம் ரொம்ப நல்லா அழகாக படமாக்கியிருக்காங்க இந்த ஷோவை ஒரு மாடர்ன் டே செட்டிங்கில் நடக்கிற ஒரு பழைய ஓல்டு ஸ்கூல் மரு மிஸ்ட்ரி அந்த நிலைவார்த்தோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இன்னும் சில விஷயங்களை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நடிச்சிருக்க மூணு கேரக்டர்ஸ் இன்னும் சில பல கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப அழகாக அருமையாக நடிச்சிருக்காங்க ஆனால் படத்தோட ரியல் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட எழுத்துகிறான் ரொம்ப ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் அதாவது இந்த ஷோவை கண்டிப்பாக பாருங்கள் ஒரு பிளசன்ட் உணர்வை கொடுக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ் நம்ம மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி காய்ஸ்